இன் அல்ஹம்துலில்லாஹ். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, கடந்த சனிக்கிழமை மகரிப் தொழுகையிலிருந்து ரபியுல் அவல் மாதம் துவங்கியிருக்கிறது. தமிழகத்தின் பல பகுதிகளில் பிறை தென்பட்டதை அடுத்து ரபியுல் அவல் மாதம் ஆரம்பமானது. அன்பானவர்களே, ஏன் ஒவ்வொரு மாதமும் பிறை பார்க்க வேண்டிய நாளை நாம் நினைவுபடுத்திக் கொண்டே இருக்கிறோம் என்றால், அதன் மூலமாகத்தான் அந்த மாதம் எப்பொழுது துவங்கியது, அந்த மாதத்துடைய பிறை 29ஆம் நாள் என்றைய தினத்தில் வரும் என்பதை அறிந்து அடுத்த மாதத்திற்குரிய பிறையை பார்க்க வேண்டும். இப்படி மாதா மாதம் பிறை பார்ப்பதன் மூலமாகத்தான் ரமலான் மாதம், ஷவ்வால் மாதம், துல்ஹஜ் மாதம் போன்ற சில குறிப்பிட்ட அபாதத்துகளை ஒட்டிய மாதங்களுடைய முதல் பிறைகளை அறிந்து கொள்வதற்கு இந்த தொடர் பிறை பார்க்கும் நடவடிக்கை உதவியாக இருக்கும்ங்கிற அடிப்படையில தான் பிறை பார்க்க வேண்டிய நாள் எந்த நாள், பிறை தென்பட்டதா இல்லையா, இப்படிப்பட்ட தகவல்களை எல்லாம் தொடர்ந்து நாம் நினைவுபடுத்திக் கொண்டே வருகிறோம். விஷயம் என்னவென்றால், இந்த ரபியுல் அவல் மாதம் வந்தவுடன் இஸ்லாமிய சமூக மக்களிடையே மிகப்பெரிய ஒரு பரபரப்பு, ஒரு ஆரவாரம், ஒரு எழுச்சி. என்ன, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த மாதம், எனவே இந்த மாதத்தில் நபிகளாருடைய பிறந்த தினத்தை கொண்டாட வேண்டும், 12 நாட்கள் சுபஹான மௌலிது ஓத வேண்டும். இப்படியெல்லாம் பரவலாக சமூகத்தில், இன்னும் சில இடங்கள்ல மௌலூது ஓதுவது தானே பிதாஅத்து, 12 நாட்களுக்கு நாங்கள் பயான் நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்கிறோம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த தினம் சம்பந்தமாக பல்வேறு விஷயங்களை சொல்லுகிறோம், நபிகளாருடைய வாழ்க்கை வரலாற்றை சொல்லுகிறோம், அவர்களுடைய பிறப்பு முதல் இறப்பு வரையிலான விஷயங்களை தொகுத்து கொடுக்கிறோம் பல கோணங்கள்ல. அன்பானவர்களே, முதலில் நாம் தெளிவாக பல்வேறு சந்தர்ப்பங்களில் பேசியிருக்கிறோம், உத்தம நபியின் உண்மை வரலாறு என்ற தலைப்பின் கீழ் 39 ஜும்ஆக்கள் தொடர்ச்சியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உண்மை வரலாற்றை எல்லாம் எடுத்து சொல்லி இருக்கிறோம். எனவே விரிவா சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. ரபியுல் அவல் பிறை 12ஆம் நாளில் நபிகளார் பிறந்தார்கள் என்பது 100% பொய். சுருக்கமாக சொன்னால், நபிகளார் பிறந்த ஆங்கில மாத கணக்கின் அடிப்படையில் ஆகஸ்ட் 20 அந்த ஆண்டு கணக்கு விவரங்களை நாம் பட்டியலிட்டு பார்க்கும் பொழுது, நபிகளார் ரபியுல் அவல் பிறை 12ல் திங்கக்கிழமை பிறந்தாங்கிறத சொல்றாங்கல்ல, திங்கக்கிழமை பிறந்தாங்கிறத மாற்று கருத்து இல்ல, ரபியுல் அவல் பிறை 12ங்கிறது ஏற்புடைய விஷயம் அல்ல. இது ஒரு புறம், இவர்களுடைய கருத்துப்படி சரியில்லை, இவர்களுடைய கருத்துப்படி சரி என்று வைத்துக் கொண்டாலும் அதற்கான ஆதாரத்தை இவர்கள் எங்கிருந்து எடுத்தார்கள்? 40 வயதான பிறகுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக அல்லாஹுவால் அங்கீகரிக்கப்பட்டார்கள். அப்படி இருக்கும் போது இவர் நபியாக போறார், எனவே இவர் பிறந்த நாளை குறிச்சு வைக்கணும்னு யாராவது குறித்து வைத்தார்களா? எந்த அடிப்படையில் இவர்கள் அந்த அடையாளத்தை எடுத்தாங்க? திங்கக்கிழமை பிறந்தாங்கிறது நபிகளார் சொல்லி நமக்கு தெரிந்ததே தவிர வேறு யார் குறித்து வைத்து ரபியுல் அவல் 12 எடுத்து காட்டினார்கள்? அதற்கு மார்க்கத்துக்கும் என்ன சம்பந்தம்? சரி, மௌலூது பிதாஅத்து ஷிர்க்கு அது பத்தி எல்லாம் நிறைய பேசியாச்சு, 12 நாள் பயான் வைக்கிறீங்களே, இது என்ன வழக்கம்? பயான் சொல்வது தவறு அல்ல, ரபியுல் அவல் 12 நாட்களுக்கு மட்டும்தான் பயான் சொல்லுகிறோம் என்றால் அந்த மீலாது விழாவை நீங்கள் வேறு வடிவத்தில் கொண்டாடுகிறீர்கள், அவ்வளவுதான். அவன் மௌலூது ஓதி கொண்டாடினால் நீங்கள் பயான் செய்து கொண்டாடுகிறீர்கள், கொண்டாட்டத்திற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறதா? ஹாப்பி பர்த்டே யார் ரசூலுல்லாஹ் என்று கேக் வெட்டி மாற்று மத கலாச்சாரத்தை காப்பி எடுத்து இஸ்லாத்தை இழிவுபடுத்தக்கூடிய வகையில சில நிகழ்வுகளை செய்து அதை வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களிலே பரப்பி, இதுதான் இஸ்லாத்தின் ஒரு முக்கியமான அங்கம். எந்த அளவுக்குன்னா, பல முறை நம்ம சொல்லியிருக்கிறோம், திமுக தேர்தல் அறிக்கையில பல விஷயங்களை சொல்லுவார்கள். சிறுபான்மையினர் சம்பந்தமாக பேசும் பொழுது மிலாடி நபிக்கு அரசு விடுமுறையை பெற்று தந்த அரசாங்கம் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் என்று தங்களுடைய சாதனைகளை சொல்லுவார்கள். திராவிட முன்னேற்ற கழக சாதனையை சொல்லுவது ஒரு புறம், மிலாடி நபிக்கும் இஸ்லாத்துக்கும் என்ன சம்பந்தம்? இஸ்லாமியர்கள் தங்களுடைய 2 பெருநாட்களுக்கு கொடுக்காத முக்கியத்துவத்தை இதுக்கு கொடுத்த காரணத்தால் இதுவும் ஒரு இஸ்லாமிய பண்டிகை என்ற அளவிற்கு ஆட்சியாளர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய நிலையை மக்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். மீலாது விழாவுக்கும் இஸ்லாத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இஸ்லாத்தில் உள்ள 2 கொண்டாட்டத்திற்குரிய பண்டிகைகள், ஒன்று நோன்பு பெருநாள், இன்னொன்று ஹஜ் பெருநாள். இதை தவிர கொண்டாடுவதற்கென்று இஸ்லாம் எதையும் கற்றுத்தரவில்லை, எவற்றிற்கும் இஸ்லாத்தோடு எந்த சம்பந்தமும் இல்லை. அந்த அடிப்படையில் இந்த மீலாது விழா கொண்டாடுதல், அதையொட்டி 12 நாட்களுக்கு எதை செய்தாலும் அது பிதாஅத். அது பயான் செய்தாலும் சரி, வரலாற்றை சொல்றேன்னு கிளம்பினாலும் சரி, மௌலூது ஓதினாலும் சரி, அது பிதாஅத். அந்த மௌலூதுல உள்ள சில வரிகளில் அல்லாஹுக்கு நிகராக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு போய் வைக்கிறார்கள், அது பகிரங்கமான இணை வைப்பு, தெளிவான ஷிர்க்.
எனவே இந்த மீலாது விழாவோடு இஸ்லாத்தை எந்த வகையிலும் சம்பந்தப்படுத்த கூடாது என்பதை விழிப்புணர்வு தகவலாக பதிவு செய்து கொள்கிறோம். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.